அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம அல்மோரா 9 2 உடைய செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம அல்மோராவில் இருந்து பாதாள புவனேஸ்வருக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா 9 சிட்டியை கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பொல்லேரோ வந்துருச்சுங்க. இதில் தான் இன்னைக்கு நம்ம பாதாள புவனேஸ்வரருக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் அல்மோராக்கு வந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி அப்படியே இருப்பீங்கங்க. இங்கே ஈவினிங் டைமில் நல்ல குளிராக இருக்கும், பகலில் நல்ல வெயிலும் இருக்கும். இது வந்து சீசன் டைமில், நான் வந்திருக்கிறது ஏப்ரல் மாதத்தில் வந்திருக்கேன். ஏப்ரல் டு ஜூன் எண்டு வரைக்கும் இங்கே சீசன் இருக்கும். நம்ம கேங்கு தயாராகிடுச்சுங்க. நம்ம இப்போது பாதாள புவனேஸ்வரரை நோக்கி கிளம்புவோம். நம்ம ஃபுல்லாகவே பைன் மர காடுகள் வழியாக தாங்க இப்போது ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதாங்க ஹிமாலய பர்வதம், வியூ சூப்பரா இருக்குல்ல. இப்போ நம்ம கடல் மட்டத்தில் இருந்து 8000 அடி உயரத்துக்கு மேலே பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. நம்ம பாதாள புவனேஸ்வர் ட்ராவல் பண்ணும்போது இமயமலையோடைய பல வியூஸ் நம்மளுக்கு ரொம்ப அருமையாக கிடைக்குங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே வரலாம். இதுதாங்க சரயூ நதி. அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ணின பிறகு பாதாள புவனேஸ்வரர் கோவிலை
அடைஞ்சிருக்கும் மக்களே. வாங்க உள்ளே போகலாம், உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்ப்போம். இதுதாங்க பாதாள புவனேஸ்வர் கோவிலுக்கு போகிற வழி, எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் தான் அப்படியே நம்ம நடந்து போனோம். 5 மணி நேரம் ஆகிடுச்சுங்க அங்கேருந்து இங்கே வர. ரோடு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு அரைச்சிட்டு போயிருக்கு. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கோவிலுக்கு நீங்கள் இப்படியே இந்த பக்கம் இருந்து இப்படிக்கா நடந்து வரணுங்க. கார் நிறுத்துகிற இடத்துல இருந்து கோவில் 500 மீட்டர் தொலைவில் இருக்குது. ஸ்வர்க்கத்தில் எந்த அளவுக்கு அதிகமாக செல்வம் இருக்கோ அதை விட 100 மடங்கு அதிகமாக இந்த பாதாள லோகத்துக்குள்ள செல்வங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நாரதர் விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்காருங்க. விஷ்ணுவோடைய படுக்கையாக இருக்கிற ஆதிசேஷன், அப்புறம் சிவனோட கழுத்தில் இருக்கிற வாசுகி, இவங்க தான் இந்த பாதாள லோகத்து. பாதாள லோகத்துக்கு உள்ள பார்த்தீங்கன்னா குளிகன், தட்சகன், சங்கபாலன், காளியன் போன்ற மிக சக்தி வாய்ந்த நாகங்கள் வாழ்ந்திருக்காங்கங்க. எல்லாரும் வேண்டுதலுக்காக மணி வாங்கி கட்டியிருக்காங்க. இதுதான் நம்ம பாதாள புவனேஸ்வரர் கோவில் உள்ள போற வழி. இதை பார்க்கறதுக்காக தான் முக்கியமாக நம்ம உத்தரகாண்டுக்கே வந்தோம். இது பார்த்திங்கன்னா அல்மோராவில் இருந்து 110 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த கோவில், பாதாள புவனேஸ்வரர் கோவில். இது இருக்கிறது பித்ரோகார் மாவட்டத்தில் இருக்குது. வாங்க நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம். பொதுவாகவே நம்மளுக்கு பாதாள லோகம்னா என்ன ஞாபகம் வரும், ஒரு இருட்டு குகை, அதில் நாகங்கள், பூதங்கள் இதெல்லாம் வாழும் தெரியும். ஆனால் அதையெல்லாம் மீறின கோவில் இது. இந்த கோவிலுக்குள்ளே உள்ளே வந்து நம்ம ஷூட் பண்ண முடியாது. நான் வெளியிலேருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். இந்த கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஊர் கங்கோலி ஹாட்டுங்க. அங்கேருந்து இந்த கோவில் 12 கிலோமீட்டருங்க. இந்த குகை கோயிலை முதல்ல கண்டுபிடிச்சது ரித்துபர்ணா அப்படின்ற ஒரு மன்னர் தான் கண்டுபிடிக்கிறார். இது பாதாள லோகம் தெரியாமல் நேராக உள்ளே நுழையிறாருங்க. அப்படி நுழையும் போது ஆதிசேஷன் அவரை வழிபணக்கிறார். தன் முன்னாடி இருக்கிறது ஆதிசேஷன் அப்படின்றத உணர்ந்து மன்னர் அவரை வணங்குறாரு. மனமகிழ்ந்த ஆதிசேஷன் அவரை உள்ளே கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிக்கிறாருங்க. இதை சுற்றி காமிக்கிறதுக்கு 6 மாத காலங்கள் ஆகுது. மன்னர் அரண்மனைக்கு திரும்பும்போது ஆதிசேஷன் அவரை எச்சரிக்கை பண்ணி அனுப்புகிறாரு. நீங்கள் பார்த்ததையோ வந்ததையோ யார்கிட்டயோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் மன்னர் என்ன பண்ணார்னா அவருடைய மனைவிக்கிட்ட போய் சொல்லிடுறாரு. மனைவியும் பார்த்திங்கன்னா துருவி துருவி கேட்குறாங்க. அதனால் போய் உண்மையை சொல்லிடுறாரு. அந்த இடத்துல மன்னரை இறந்துடுறாரு. அதுக்கு பிறகு இந்த குகையை பாண்டவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க காலம் முடிஞ்ச உடனே இந்த குகை மீண்டும் மூடிக்குச்சு. அதுக்கப்புறமா இந்த குகையை ஆதி சங்கராச்சாரியார் இப்போது கலியுகத்தில் நம்ம பார்வைக்காக திறந்து விட்டுருக்காரு. பின்னாடி தெரியுதுங்களா பாதாள லோகத்து குகை? செம்மையாக இருக்குங்க உள்ளே. ஆனால் உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எதெல்லாம் நம்ம கதைன்னு நம்பிகிட்ருக்கோமோ அது எல்லாமே உள்ள உண்மையாகவே இருக்குது. நான் சொன்ன ஆதிசேஷன் உள்ள உண்மையாகவே கல்வடிவத்தில் இருக்கார். தட்சகன் உள்ளே இருக்கார். பிரம்ம கபாலம் உள்ளே இருக்குது. சிவனோட ஜடாமுடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து காசிக்கு போகிற வழி, பத்ரிநாத்துக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நீண்டுக்கிட்டே போகும். நீங்கள் இங்கே வந்து ஒரு முறையாவது விசிட் பண்ணுங்கள். தெரியுதுங்களா வழி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? நம்ம இப்படி தான் போகணும். உள்ளே வந்து அலோடு கிடையாது. உள்ளே போனோம்னா நம்ம ஃபஸ்ட்டு பர்மிஷன் வாங்கணும். அப்படியே உள்ளே போவோம். இது கிட்டத்தட்ட 160 மீட்டர் அகலமும் 90 அடி ஆழமும் கொண்ட குகைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விறகு ஸ்டோர் பண்ணுற குடோனுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் உட்காரத்துக்கு
சேர்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள அவங்களுக்காக ஸ்டாஃப்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இது பவர் கார், பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பயங்கரமான கோயிலுங்க, கண்டிப்பாக வந்து பாருங்க. இந்த பாதாள புவனேஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் திறந்திருக்கும். நீங்கள் இதுக்கு இடையில் வந்து இங்கே தரிசனம் பண்ணிட்டு போயிடுங்க. கோவிலில் வேண்டுதல் நிறைவேறின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மணியெல்லாம் கட்டியிருக்காங்க. நம்ம இந்த ஹோட்டலில் தாங்க தங்கி இருக்கோம். இங்கே லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா ஹோட்டல் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு. இன்னைக்கு 3rd day. இன்னைக்கு நம்ம 90 Dal City-யை சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. இப்போ நாம் முதல்ல வந்திருக்கிற இடம் கைஞ்சி டாம். இது நைனிடால்ல இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த கைஞ்சி டாம் ஹனுமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவிலுங்க. இந்த கோவிலை 1960 நீம் கரோலி பாபா அப்படின்றவர் தான் நிறுவி இருக்காரு. இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா பல பிரபலங்கள் வந்திருக்காங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ், மார்க் ஜக்கர்பர்க், கோலி, அனுஷ்கா சர்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த கோவில் எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் 2 மலைகள் சேர்ற இடம், அதாவது கட்டன் கிராஸாக இருக்கும் சிசர்ஸ் மாதிரி. கைஞ்சி அப்படின்னா கத்திரிக்கோள், தாம் அப்படின்னா ஊர். அதனால் இந்த ஊருக்கு கைஞ்சி தாம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இது தாங்க கோவிலோட என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம உள்ளே போவோம். கோவிலுக்குள்ள ஃபோன் கேமரா எதுவும் அலௌடு இல்லைங்க. இருந்தாலும் ஒரு சில ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கோவிலுக்குள்ள ஆசிரமமும் சேர்ந்து இருக்குங்க. நீம் கரோலி பாபாவுடைய ஆசிரமமும் உள்ள சேர்ந்தே இருக்கு. எவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்களா? நைனிடால இது ஒரு முக்கியமான இடம், எல்லாரும் மறக்காம வந்து பாருங்க. கோவிலுக்குள்ள நிறைய குரங்குகள் இருக்குங்க, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஹாய் மக்களே, நம்ம இப்போ நைனிடால் சிட்டிக்கு வந்தாச்சுங்க. எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் நைனிடால் ஏரி. இதோடைய நீளம் 2 மைல்.
உள்ள ஆழம் பார்த்தீங்கன்னா 90 அடிங்க. இந்த ஏரியை 1839 பி பேரன் அப்படின்ற பிரிட்டிஷ் பிஸ்னஸ்மேன் ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்சிருக்காருங்க. இதோடைய அழகை பாருங்க, இந்த ஏரியோட அழகை பாருங்க, அங்கே பாருங்க எவ்வளவு மீன் பாருங்க, அங்க தெரியுதா உங்களுக்கு? நான் அங்கே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க மக்களே, எவ்வளவு அழகான மீன்கள், எவ்வளவு மீன்கள் பாருங்க. இது ஒரு நல்ல நீர் ஏரிங்க. எல்லாரும் என்னோட சேர்ந்து 4K இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏரியில் தான் பார்வதி தேவி, அதாவது சதி தேவியோட கண்கள் விழுந்திருக்கு. நைனி அப்படின்னா கண்கள், டால் அப்படின்னா ஏரி, அதனால தான் இது நைனி டால் ஏரி. இந்த நைனிடால் ஏரியை பார்க்கறதுக்கு நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். இந்த நைனிடால் ஏரி ஹார்ட் ஆஃப் த சிட்டிலேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த நைனிடால் ஏரியை 2 பார்ட்டா பிரித்து பேர் கொடுக்குறாங்கங்க. இதோடைய நார்த்தன் பாட்டுக்கு மல்லிட்டால் அப்படின்னு பேரு, இதோடைய சதன் பாட்டுக்கு தள்ளிட்டால் அப்படின்னு பேரு. ஏரியில நீங்க போட்டிங்கும் போலாம். ஒரு ஆளுக்கு 150 ரூபாய் கேட்கறாங்க. 3 பேர் சேர்ந்து போனீங்கன்னா 400 ரூபாய் உங்களுக்கு கேட்கறாங்க. இப்ப நீங்க பாக்குற இடம் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழி மற்றும் மால் ரோடு. இந்த மால் ரோடும் இங்கே ஒரு டூரிசம் பிளேஸுங்க. நீங்கள் நைனிடாலுக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த மால் ரோடையே விசிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஊரோட உயிருக்கு வந்திருக்கோங்க. என்னடா ஊரோட உயிரான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க இதுதான் ஊரோட உயிர், நைனா தேவி கோவில். இது 51 சக்திபீடங்களில் ஒன்றுங்க. வாங்க உள்ளே போவோம், அப்படியே உள்ள போவோம். இது கோவிலோட கடை வீதிங்க. இதுதாங்க நைனா தேவி கோவிலுடைய என்ட்ரன்ஸ். நாம் அப்படியே இப்போ கோயிலுக்குள்ளே போவோம். நம்ம உள்ளே வந்த உடனே முதல்ல பார்க்குற சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதிங்க. இங்கே உங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்லிப்பர்ஸ் வைக்கிற ஸ்டாண்ட் இருக்குங்க.
நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஏரியில் தான் சதி தேவியோட கண்கள் விழுந்ததுன்னு சொல்லிட்டு. அதனுடைய ஞாபகமாக தான் இந்த இடத்துல பார்வதி தேவிக்கு ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் 51 சக்தி பீடங்களில் ஒன்று. இந்த கோவிலுடைய தேவியுடைய பெயர் நைனா தேவி. நைனா என்றால் கண்கள் என்று அர்த்தங்க. இந்த நைனா தேவி கோவிலில் பார்த்தீங்கன்னா இடது கண் காளி மாதாவாகவும் வலது கண் விநாயகராகவும் வணங்குறாங்கங்க. பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோவில் உங்களுக்கு 2.5 கிலோமீட்டர் வருங்க. இந்த ஏரியை சுற்றியே தான் இந்த ரோடும் வரும். நீங்கள் ஏதாவது ஒரு டாக்ஸியோ இல்லை ரிக்ஷாவோ பேசிக்கிட்டு கோவிலுக்கு வந்து சேருங்க. கோவிலுக்குள்ள மிக அழகான பூக்களும் இங்கே கோவிலோட பெல் வச்சிருக்கிற ஆர்ச்சும் இருக்குங்க. இதுதாங்க நைனா தேவியோட திருக்கோவில். இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்கறது தான் நைனா தேவி சன்னதிங்க. நம்ம நைனா தேவி கோவில் 15ஆம் நூற்றாண்டில் இருந்து பராமரிக்கப்பட்டு வருதுங்க. ஆனால் 1842க்கு பிறகுதான் இந்த கோவிலுடைய பக்தர், அவருடைய பேரு மோத்திராம் ஷா, அவர் தான் அம்மனுடைய விக்கிரகத்தை இங்கே நிறுவியிருக்காரு. அதுக்கப்புறமா 1880 பார்த்தீங்கன்னா இங்கே மிகப்பெரிய நிலச்சரிவு வந்து கோவில் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா 1883 கோவில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்வைக்காக திறந்திருக்குங்க. நைனாதேவி சன்னதிக்கு பக்கத்துலேயே இன்னொரு சன்னதி இருக்குங்க, சிவனோட சன்னதி. எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கங்க. நைனாதேவியை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இந்த மண்டபத்துக்கு வந்தீங்கன்னா இங்கேயும் தெய்வத்தோடைய சிலைகள் உண்டு. அவங்களையும் நம்ம போய் பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு காட்சி தரது ராதா கிருஷ்ணருங்க. நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இங்கே ஒரு சன்னதி இருக்குது. இங்கே மொத்தம் 3 சன்னதி இருக்குங்க. அடுத்து நடுவில் இருக்கிற சன்னதி உங்களுக்கு காமிக்கிறேன். நைனாதேவியும் ஒரு அற்புதமான சக்தி மிகுந்த கோவிலுங்க. கண்களுக்காக இங்கே வழிபட்டுக்கிட்டு எல்லாரும் நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்க. இங்கே நைனாதேவி சன்னதிக்குள்ள சரஸ்வதி மாதா இருக்காங்க, லக்ஷ்மி மாதா இருக்காங்க, நடுவில் உங்களுக்கு நைனாதேவி இருக்காங்கங்க. இந்த நைனாதேவி கோவிலை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காத்கோடம் ஸ்டேஷன் இருக்குங்க. அது 35 கிலோமீட்டர். ஏர்போர்ட் பேட் நகர் ஏர்போர்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 55 கிலோமீட்டர் வருதுங்க. நைனாதேவி கோவிலுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குங்க. அதில் உள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஹால் இருக்கும். அங்கே என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்கள். விஷ்ணுவோடைய தசாவதாரங்கள் இருக்குங்க.
ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான இடங்க. கண்டிப்பாக மேலே வந்து கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு போங்க. மேலே இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 டாலோடைய சூப்பரான வியூ நம்மளுக்கு கிடைக்கும். என்னங்க, நயனாதேவி கோயில் பிடிச்சிருந்ததா? நம்ம இப்போ அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்புவோங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலங்க. இன்னைக்கு டாக்ஸி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ரோப்வேக்கு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசினாலும் ரோப்வே இன்னைக்கு பராமரிப்பு காரணமாக நிறுத்தி வச்சுருக்காங்களாம். நம்ம இப்போ அடுத்ததாக வந்திருக்கிறது 90 டாலோடைய ஃபேமஸ் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா தி பிளாட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இந்த பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. நீங்கள் சிட்டி சென்டர்லேருந்து வந்தாலும் சரி, நயனாதேவி கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாம் இங்கே வந்திருக்கிறது ஈகோ கேவ் கார்டனுங்க. இதில் ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் என்ட்ரி ஃபீங்க. இது தாங்க என்ட்ரி டிக்கெட். இப்போ நம்ம கேவ் கார்டனுக்குள்ளே போவோங்க. அப்படியே படி ஏறுது. இங்கே 2 காட்டுவாசிகள் இருக்காங்க. பயங்கர சில்லுன்னு இருக்குங்க. இங்க பாத்தீங்களா, இங்க பாருங்க, நம்மள ஒரு அழகான அனிமேட்டட் மரம் நம்மள வரவேற்குதுங்க. அப்படியே நாம உள்ள போவோம். இது கேவ் பார்க்கோடைய கைட் மேப்புங்க. வே டு கேவ். இப்போ நம்ம கேவுக்குள்ள நுழைய போறோம். வாவ், எப்படி இருக்கு பாருங்க. புல் ரைடு. நீங்க இங்க புல்லையே ரைட் பண்ணலாம். டைகர் கேவ், பேந்தர் கேவ். டைகர் கேவுங்க. 90 நாளுக்கு வந்தா மறக்காம இந்த இடத்துக்கு கண்டிப்பா வாங்க. தலை இங்க இடிக்கும். ஸோ வந்து கவனமாக குனிஞ்சு உள்ளே போகணும். படி கீழே இறங்குது. வாவ், செமையா இருக்குல்ல கேவ் கார்டன். உத்தரகாண்ட்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். கேவ் கார்டனுங்க, குடிஞ்சு குடிஞ்சு போகணும். டிரைவர் அப்பவே சொன்னான். ஏ, செமையா இருக்குங்க பிளேஸ். ஒரு முறையாச்சும் வந்து பாருங்க. ரொம்ப கூலிங்கா இருக்கு. அப்படியே படி ஏறுது. மேலே ஏறி போனோம். மேலே வந்தாச்சுங்க. அடுத்து அந்த பக்கம் பேந்தர் கேவ் இருக்கு, போவோம். அடுத்து பேந்தர் கேவுக்கு போவோமா? ரொம்ப கவனமாக காலை வச்சுவாங்க. Thank you.
தெரியுதா எப்படி இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு எங்க அப்பா இறங்குறாரு பாருங்க. பயங்கர கூலிங்கா இருக்குங்களாங்க, ஏன் கண்டிப்பா தலையடிக்கும் பத்திரம். ஓ, நான் வேற செருப்பு போடாம வந்துட்டேங்க, காலெல்லாம் உறைஞ்சி போச்சு. ஓ, இங்கேயும் ஒரு குகை இருக்கு. பாத்தீங்களா எப்படி போறாங்கன்னு சொல்லிட்டு, என் வாயில இருந்து புகையா வருதுங்க. இங்க பாருங்க உள்ள குகைக்குள்ள என் தம்பி வாயில இருந்து புகை வருது, தெரியுதுங்களா? சூப்பரா இருக்குங்க இந்த கேவு. வேற லெவல் சொல்லுவாங்கல்ல, அதுக்கும் வேற லெவல் இந்த கேவுங்க. இதுக்குள்ளேயே அப்படியே போதுங்க. பாருங்க எப்படி எல்லாம் போறாங்கன்னு சொல்லிட்டு என் தம்பி வரான் பாருங்க, எப்படி ஏறி வரான் பாருங்க. அடுத்தீங்க பாத்தீங்களா, கேர்ஃபுல்லா இறங்குங்க கீழே, பார்த்து என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்த்து. வாங்க இப்ப அடுத்து நம்ம போவோம். ஏதோ அப்படியே நடந்து போனீங்கன்னா தலையில இடிச்சிரும், பத்திரமா போகணும். இன்னும் மேல் நோக்கி அப்படியே போகுமா? அப்பா, ரொம்ப குடிஞ்சு போனங்க, எனக்கே முதுகுல பாறையெல்லாம் இடிக்குது. அப்பா, அங்க சுத்தி இங்க சுத்தி, கேவுக்கு வெளியில வந்தாச்சுங்க. குட்டி பாப்பாவே குகைக்குள்ள போயிட்டு வந்துட்டாங்க. இந்த கேவ் நைனிடால் சிட்டி சென்டர்ல இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்கு. கேவுக்கு மேல அப்படியே வந்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடுற பார்க் இருக்கு, மேலையும் பார்க் இருக்குங்க. இந்த பக்கம் அடுத்த கேவுக்கு போறதுக்கு உண்டான வழி தொடங்குது. இது பர்ட்ஸ் கேவ். நைனிடாலோடைய மேப் பாருங்க. நான் இந்த கேவில உங்களுக்கு கொஞ்சம் தாங்க காமிச்சிருக்கேன், இன்னும் நிறைய இது காமிக்கல. நீங்க நேர்ல வந்து பாருங்க, உங்களுக்கு இன்னும் எக்ஸைட்மெண்டா இருக்குங்க. இந்த பார்க்ல குழந்தைகள் விளையாடலாங்க, செம ஜாலியா இருக்கும் அவங்களுக்கு. மேல டெடிபியர் இருக்கு, இந்த பக்கம் நத்தை, அங்க முதல்ல ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லிட்டு செமையா இருக்கு பாருங்க. குழந்தை மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் விளையாடலாம். குழந்தைகளோட பார்க்குக்கு பக்கத்தில் ஒரு குட்டி கார்டன் இருக்குங்க. இந்த கேவ் பார்க்கில் இன்னொரு அட்ராக்ஷன் ஏர் சைக்கிளிங்க. இங்கேருந்து சைக்கிளில் புறப்பட்டு நீங்கள் அப்படியே போவீங்க. ஆக்சுவலாக இப்போ டைம் ஆகிடுச்சு, அதனால் நம்ம போக முடியல. நைனிடால இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனியால் மறைஞ்சி போச்சு.
டாக்ஸி டிரைவரே சொல்லிட்டாரு நீங்கள் அங்கே போகிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வர வழியே பார்த்தேன், எங்கேயுமே வந்து பனிமலைகள் நம்ம கண்ணுக்கே தெரியலங்க. இப்போ நாம கேவ் கார்டனை விட்டு கிளம்புற நேரம் வந்தாச்சுங்க, வாங்க நம்ம கிளம்பலாம். சின்ன பிள்ளைங்க பேப்பரில் மலையெல்லாம் வரைவாங்க தெரியுங்களா, அந்த மலையெல்லாம் நிஜமாகவே இங்கே இருக்குங்க. ஏன்னா இங்கே அந்த மலைக்கெல்லாம் ஒரு உருவமோ அளவோ கிடையவே கிடையாதுங்க, அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பச்சை கலர் ஷெட்டு தான் 90 பஸ் ஸ்டாண்டுங்க. இதுதான் சிட்டியோட சென்டர். இப்போ நம்ம அடுத்த டெஸ்டினேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துடைய பேர் அனுமான் கார்கி. இது 90 இருந்து 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோவில் கடல் மட்டத்தில் இருந்து 6400 மேலே இருக்குங்க. வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கோவிலுக்கு நம்ம இந்த வழியில் தாங்க போகணும். அப்படியே மேலே ஒரு ஸ்லோப் ஏறுது, மேலே ஏறி போகணும். இந்த கோவிலுக்குள்ளே எங்கேயுமே ஃபோட்டோ எடுக்க அனுமதி இல்லைங்க. ஸோ ரொம்ப கம்மியான ஷார்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. இது சிவன் சன்னதிங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் உயரமுள்ள ஹனுமான் சிலை இருக்குங்க. ராமர் சன்னதி, சிவன் சன்னதின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கு கோவில். இது ஸ்ரீராமர் சன்னதிங்க. அல்மோரா அண்ட் 90 வந்தீங்கன்னா எல்லா இடத்தையும் போய் சுற்றி பாருங்கள், எதையும் மிஸ் பண்ணாதீங்க. என்னால் தான் ஒரு சில இடத்த பார்க்க முடியல. காரணம் பின்னாடி பார்த்தீங்களா, ஒரே பனிங்க, எந்த வியூ பாயிண்ட்டை காமிக்க முடியல. இங்கே அதிகமாகவே கோவில் தாங்க இருக்குது. ஸோ நான் இந்த பிளாகில் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அல்மோரா அண்ட் 90 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் கலரில் ஜூஸ் ஒன்று கிடைக்குங்க. இது வந்து புராஸ் ஜூஸ். இந்த ஜூஸு எதுக்காக அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இங்கே போர்டில் இருக்குது, நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இங்கே வந்தால் கண்டிப்பாக இதை வாங்கி குடிங்க. இதோட நம்ம அல்மோரா 90 டூர் எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம உதயா டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சீக்கிரமாகவே ஒரு சூப்பரான பிளாகில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி மக்களே.